ஜெய் சாய்ராம். இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு மோர் கூட்டு வந்து பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன வாழைத்தண்டு எடுத்து மோரில் தண்ணியில் வந்து மோர் விட்டு இதை சின்ன சின்னமாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க, உங்களுக்கு தெரியுது. அப்புறம் ஒரு 12 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருகாப்பில். 1 கப் வந்து தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 10 மிளகு, கொஞ்சம் வந்து தேங்காய் சீல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கிறத வந்து நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இதை வந்து நான் மிக்சியில் போட்டு போய் அரைச்சிட்டு வர்றேன். அப்புறம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதை போய் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து இந்த பவுலில் நான் வந்து மாற்றிக்கிறேன். நான் அந்த வாழைத்தண்டு தண்ணி பார்த்தீங்களா, இது நிறைய இருக்குது. நம்ம இவ்வளோ தண்ணியும் ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க மாட்டோம். ஸோ மிக்ஸி அந்த மாதிரி கழுவுறது, நான் வந்து இந்த தண்ணியை விட்டு தான் தேங்காய்க்கெல்லாம் வந்து அரைச்சேன். இப்போ அந்த தண்ணியை விட்டே கொஞ்சம் திக்காக இருக்கிறத இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது சில புதுசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மேலே நமக்கு தெரிக்கும் அப்படின்னு நமக்கு பயம் வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து மூடி போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம மேலே வந்து கடுகு வெடிக்கும் போது தெரித்து வெளியேயும் போகாது, கடுகெல்லாம் வெடித்தது கூட உள்ளேயே நமக்கு வந்து இருக்கும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நான் வெங்காயம் கருகாப்பிலையை வந்து சேர்க்குறேன். வெங்காயம் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை மோர் கூட்டு வாழைத்தண்டு மோர் கூட்டுக்கு வெங்காயம் வேண்டான்னு சொல்கிறவங்க வெங்காயத்தை விட்டுட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்து வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து வாழைத்தண்டை வந்து சேர்க்க போகிறேன். இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம உப்பும் கொஞ்சம் சேர்த்துடலாம். வாழைத்தண்டுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சாலும் அது வந்து சீக்கிரமாக வந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது இது வேகிறதுக்கு. நம்ம வந்து நடுவில் திறந்து திறந்து மூடியை வந்து இதை கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வைக்கணும். வாழைத்தண்டு 5 நிமிஷத்தில் வந்து நமக்கு வெந்துடுது. உப்பு போட்டு தான் இப்போ நம்ம வந்து இதை வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கத வந்து இதில் சேர்க்கலாம். தேங்காய், மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம. அதை வந்து கொஞ்சம் லைட்டாக குறை குறைன்னே இருக்கட்டும், அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இந்த காரம்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் வாழைத்தண்டில் வந்து நமக்கு கொஞ்சம் இறங்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அது மாதிரி கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நமக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ தயிரும் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சதும் போட்டிருக்கோம், அதுக்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அது மாதிரி 2 நிமிஷம் ஆகட்டும். ஏன்னா தயிர் வந்து விடும்போது இது தெரிஞ்சு போகும் நமக்கு. கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போது விட்டால் போதும். இப்போ இதை வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். கொத்தமல்லியை வந்து சேர்க்குறேன்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருச்சு. நான் வந்து இப்ப தயிரை வந்து இந்த ஸ்பூனாலே போட்டு நல்லா ஸ்மூத் பண்ணி வச்சிருக்கேன். தயிர் வந்து ரொம்ப புளிச்ச தயிர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும், உரப்பு இதெல்லாம் சரியாக இருக்காது டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் வந்து புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. சரி, லைட்டாக புளிச்சிருந்தா ஓகே, ஆனால் ரொம்ப புளிப்பான தயிர் வந்து வேண்டாம். இப்போ கலர் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது, லைட் எல்லோவாக. நீங்கள் சாதத்துக்கு வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து வத்த குழம்பு காரக்குழம்போடு நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது, செய்கிறதும் ரொம்ப ஈஸி, இது வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு.